ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி போலீஸ் லேப் அசிஸ்டன்ட் ரிலேட்டிவாக எல்லா காமெடியான எக்ஸாமுக்கும் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து போடலான்னு இருக்கும். இப்போது அமிலம் மற்றும் காரம் இது ரெண்டுத்தை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அமிலம். 1884 ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் தான் ஹர்கினியஸ். அவர் வந்து என்ன பண்ணார்னா அமிலத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். அமிலம்னா என்னன்னா H+ எது எதுலாம் கொடுக்க உள்ளதோ அது எல்லாமே அமிலம் சொல்லிட்டார். அப்புறம் H+ சொல்கிறார், அது கூட H3O+ இது ரெண்டுமே ஒன்று தான். அதனால் இந்த அயனியை கொடுக்குறது எல்லாமே அமிலம் சொல்லிட்டாரு. அமிலம்னா எப்படி இருக்கணும், புளிப்பாக இருக்கணும். புளிப்பாக இருக்கிறது எல்லாமே அமிலம் சொல்கிறாரு. அப்புறம் அமிலம்னா அந்த அசிட்டஸ் என்பது லத்தீன் மொழி சொல்லி சொல்கிறாரு இதுக்கு. ஓகேவா, அமிலம் என்பது அரிக்கும் தன்மையை கொண்டது. அரிக்கும், இப்போ நம்ம வயிற்றுப்பகுதியில் இப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்கும், அது நீங்கள் சாப்பிடாமல் போனாவே கொஞ்ச நேரத்தில் அது அரிக்கணும். அப்போ தான் பசி உணர்வு ஏற்பட்டு நம்மளுக்கு இது பண்ணுறது காரணமே. அதனால தான் அரிக்கும் தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அமிலம் பொதுவாக திரவ நிலையில் தான் இருக்கும், லிக்யூடில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில அமிலங்கள் திண்ம நிலையிலும் இருக்கும், சில அமிலம் மட்டும் திண்ம நிலையிலும் இருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சுருக்காங்க, பென்சாயிக் அமிலம்னு சொல்லிடுறாங்க. அமிலங்கள் நிறமற்றது நிறமே இருக்காது, ஒயிட் கலராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அமிலம் நீர் கரைசல் மின்சாரத்தை, நீர் கரைசல் மட்டும்தான் மின்சாரத்துக்கு அடுத்துன்னு ஒரு கண்டென்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அமிலத்தில் வந்து ரெண்டு அமிலம் இருக்குது, கரிம அமிலம் கனிம அமிலம். கரிம அமிலத்தை பொறுத்தவரைக்கும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ரெண்டுத்துலேருந்து வரதா கரிம அமிலம். கனிம அமிலம் என்பது பாறை கனிம பொருட்கள் இது எல்லாத்துலேயும் வரதா கனிம அமிலம். அப்புறம் நம்ம இதை சொல்லி இந்த ஃபஸ்ட் சொல்லி இந்த இதை வந்திருக்கோம், நம்ம வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அதான் HCl. அப்புறம் உணவுப் பொருளை கெடாமல் இருக்க அசிட்டிக் அமிலம் வினிகரும் பென்சாயிக் அமிலம் இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அடுத்தது குளியல் சோப்பு சலவை சோப்பு ரெண்டுத்துலையுமே சோடியம் உப்பு பொட்டாசியம் உப்பு ரெண்டுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. குளியல் சோப்புலேயும் சலவை சோப்புலையும் சோடியம் உப்பு, சோடியம்னா NA, பொட்டாசியம்னா K. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறந்த நீர் நீக்கி H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம், அதுதான் அப்போ வேதிப்பொருள் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம் வந்து வேதிப்பொருள் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னா அமிலத்தில் வலிமை மிகு இருக்குது, வலிமை குறை இருக்குது. வலிமை மிகு அமிலத்தில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கையில் பட்டாலும் அதை ஓட்டப்படும் அது மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட். அதனால தான் வலிமை மிகு அமிலத்தை HCl சொல்கிறாங்க, வலிமை குறை அமிலத்தை அசிட்டிக் அமிலம் CH3COOH இதுதான் சொல்கிறாங்க. ராஜ திரவம், ராஜ திரவம்னா வச்சுக்கேன் முக்கியமானது. இப்போது ஒரு தனிமத்தை வந்து சீக்கிரமாக ஒரு உலோகத்தை இதெல்லாம் சீக்கிரமாக அரிக்கணும்னா வச்சுக்கேன் நம்ம சாதாரண இது ஆசிரியல முடியாது. இந்த HCl-உம் HNO3-உம் ரெண்டும் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு ராஜ திரவத்தை உருவாக்குறாங்க, அதுதான் இந்த தங்கத்தெல்லாம் இது பண்ணுறதுக்கு அரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. 3 HCl-உம் 1 HNO3-உம் சேர்ந்தது தான் ராஜ திரவகம். இது எல்லோ ஆரஞ்ச் ஃப்ளேமில் வந்து இது வந்து புக வரும்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போது காரத்தின் அடித்தில் வச்சியா ஒற்றை காரத்துவம் இரட்டை காரத்துவம் உண்மை காரத்துவம் 3 இருக்குது. இது எல்லாமே எப்படி அனலைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் அயனி எத்தனை H எத்தனை இருக்கோ அதை தான் நம்ம காரத்துவம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் ஒற்றை காரத்துவம்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ஒற்றை காரத்துவம், 2 இருந்ததுன்னா இரட்டை காரத்துவம், 3 இருந்தால் உண்மை காரத்துவம்னு சொல்கிறாங்க. ஒற்றை காரத்துவம் எக்ஸாம்பிள் HCl அப்புறம் HNO3 இது ரெண்டுத்துலேயுமே ஒரே ஒரு H மட்டும்தான் இருக்குது பாருங்கள். அடுத்து இரட்டை காரத்துவம், இரட்டை காரத்துவுக்கு H2SO4 H2SO4-ல் H2 2 H2 இருக்கும், அப்புறம் H2CO3 இதில் 2 H2 இருக்கும். அடுத்தது மும்மை காரத்துவில் H3PO4 இங்கே H3 இருக்குது. இதுதாங்க பேசிக்காக அமிலத்தை பற்றி சொல்லணும்னா இது மட்டும்தான் இருக்குது. இதை படித்தாவே ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சிடும். இது மட்டும்தான் கேட்பானே கண்டென்ட் பார்த்தா இது தான். இதுக்கப்புறம் இது காரத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.